ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய ஸ்ஃபுலிதார்த்திகே ஸ்ரீ வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்ஃபடிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. சுவாமி தேசிகன் திருநட்சத்திர உற்சவம் புரட்டாசி மாசம் திருவோண நட்சத்திரத்திலே எல்லா திவ்ய தேசங்களிலும் பொதுவாக நடக்கும். சில திவ்ய தேசங்களில் சில சௌகரியம் காரணமாக ஐப்பசி மாச திருவோணம் நட்சத்திரத்தில் நடக்கும். திருப்பதியில் ஐப்பசி திருவோணம் அந்த மாதிரியாக சில திவ்ய தேசங்கள் நடக்கும். சத்தியாகாலத்திலையும் ஐப்பசி திருவோணம் சேர்த்து தான் உற்சவம் நடக்கும். இப்போ திருமையத்தில் கார்த்திகை திருவோணத்தில் சுவாமி தேசியன் திருநட்சத்திரம் நடக்கும்போது நமக்கு தொடர்ந்து தேசியன் திருநட்சத்திர வைபவம் நடந்துட்டு இருக்கு, நாமளும் அனுபவிச்சுட்டு இருக்கோங்கிறது பெரிய பாக்கியம். இது எல்லாரும் அவசியம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. எல்லாரும் அவசியம் கலந்துக்கணும். இது கலந்து காட்டா அது பெரிய தோஷம் அப்படின்னு சொல்லணும்னு தோன்றது. ஏன்னு கேட்டானா, இந்த பாபங்களை பத்தி எல்லாம் சொல்லும் போது தர்மசாஸ்திரத்துல பாபங்கள்லயே ரொம்ப பெரிய பாபம் எது அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு பண்ணியிருக்கா. பெரிய பாபம்னா என்ன அர்த்தம் கேட்டா, ரொம்ப மோசமான பாபம் அப்படின்னு அர்த்தம். அதுல மகாபாதகம் அப்படின்னு சொல்றது உண்டு. மகாபாதகம் ஸ்வர்ணஸ்தேயம், இது மகாபாதகம். தங்கத்தை திருடினா மகாபாதகம். அந்த மாதிரியாக மகாபாதகங்கள் ஒரு நாலஞ்சு சொல்லியிருக்கா. அதுல ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றா, எந்த பாபம் பண்ணாலுமே அதுக்கு பிராயஷ்சித்தம் உண்டான். ஸ்வர்ணஸ்தேயமா இருந்தாலும் சௌரியம் பண்ணாலும் அது திருட்டுத்தனம் பண்ணாலும் பக்ன விரதம், விரதம் ஆரம்பிச்சு பிரம்மச்சரிய விரதம் இருக்கேன்னு ஆரம்பிச்சு அந்த விரதத்துக்கு லோபம் வந்தாலோ, இதெல்லாம் மகாபாபம். ஆனா இதுக்கெல்லாம் கூட பிராயஷ்சித்தம் சொல்லியிருக்கா. தர்மசாஸ்திரங்கள்ல பிராயஷ்சித்த காண்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இவ்வளவு பெருசா இருக்கு புஸ்தகம். என்னென்ன பாபத்துக்கு என்னென்ன பிராயஷ்சித்தம் அப்படின்னு எல்லா பாபத்துக்கும் இருக்கு அல்ல பிராயஷ்சித்தம். ஆனால் ஒரே ஒரு பாபத்துக்கு மாத்திரம் பிராயஷ்சித்தம் சொல்லல. அதுக்கு பிராயஷ்சித்தமே கிடையாது, வேற வழியே கிடையாது. அது வந்து கிருதக்னதா அப்படின்னு பெயர், செய் நன்றி மறத்தல் அப்படின்னு சொல்லுவா. அப்போ எல்லாத்துக்கும் ராமாயணத்தை சொல்ற, நிஷ்கிருதிஹி விஹிதா சத்பி கிருதக்னே நாஸ்தி நிஷ்கிருதிஹி. எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தம் உண்டு, ஆனால் செய் நன்றி மறந்தவனுக்கு அதுக்கு பிராயஷ்சித்தம் சாஸ்திரத்தில் சொல்ல காணும். அப்ப அதுக்கு பிராயஷ்சித்தம் கிடையாது, அது பெரிய பாபம். அது அனுபவிச்சுதான் தீர்த்தாகணும். அதனால மனுஷன் வந்து கிருதக்னனாக இருக்கக்கூடாதா. கிருதஸ்ய பிரதிகர்த்தவியம் ஏஷ தர்ம சனாதனா. யாரா உபகாரம் பண்ணானா அது பதிலுக்கு நம்ம உபகாரம் பண்ணி ஆகணும். இது ஒரு பெரிய தர்மம். தர்மம்னா என்ன அர்த்தம் கேட்டா, அவர் பண்ணா நானும் பதிலுக்கு பண்ண, அதனால கணக்கு தீந்து கணக்கு தீக்கிற விஷயம் இல்லை இது. இது பெரிய தர்மம். இது கிருதஜ்ஞனா இருக்கணும், செய் நன்றி மறவாமல் இருக்கணும், அது பெரிய தர்மம் அப்படிங்கிற. பெருமாள் ராமனுக்கும் இந்த கிருதஜ்ஞதைங்கிறது ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னா ராமாயணத்துல வரும். இந்த விஷயங்கள் எல்லாமே ராமாயணத்துல ஸ்ரீமத் ராமாயணத்துலதான் இருக்கு. அப்ப அந்த மாதிரி ரீதியில பார்த்தோம்னா நம்ம ரொம்ப கிருதஜ்ஞாலா இருக்கணும். யார் விஷயத்துலன்னா, யார் பெரிய உபகாரம் பண்ணிருக்காலோ அவ விஷயத்துல நம்ம ஒரு நாளுமே கிருதஜ்ஞதையை மறக்க கூடாது. மாதா பிதாக்கள் விஷயத்துல, ஆச்சாரியர்கள் விஷயத்துல, எல்லாம் மாதா பிதாக்கள் விஷயத்துல ரொம்ப கிருதஜ்ஞதையோட இருக்கணும். ஏன்னா நமக்கு ஸ்திதியே அவளால் தானே இருக்கு. அந்த மாதிரி சொல்லும் போது எம்பெருமான் விஷயத்துல ரொம்ப கிருதஜ்ஞதையா இருக்கணும். ஏன்னா பகவானை மறந்துடக்கூடாது. அவர் தான் கை கால் எல்லாம் கொடுத்துருக்கார், நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கார், நமக்கு சக்தியை கொடுத்துருக்கார், நமக்கு நல்ல புத்தின்னு ஏதாவது ஒன்று இருக்குமானால் அது பெருமாளுடைய அனுகிரகத்தினால் தான் வந்தது. ஏன்னா இத்தனை ஜென்மமா வரல, இப்ப வந்திருக்குன்னு தெரியுது. அதனால பகவான் கிட்ட ரொம்ப கிருதஜ்ஞதையோட இருக்கணுமா. பெருமாள் இல்லாட்டா கை காலம் யார் கொடுக்கும்? லோகத்துல சிருஷ்டி ஒன்றும் பண்ண முடியாது. ஆகாரம்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆகாரத்தை சிருஷ்டி பண்ணது பெருமாள் தான். இப்போ வாழைப்பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வாழைப்பழம் நம்ம சமர்ப்பிக்கிறோம் கடையில் வாங்குறவர் கிட்ட, வாழைப்பழத்தை சிருஷ்டி பண்ணது யாரு அப்படின்னா பெருமாள் தானே சிருஷ்டி பண்ண. எது எது ஆனாலும் சரி, நமக்கு அரிசி அப்படின்னா பூமியிலேருந்து நெல் முளைச்சு வரும் அப்படின்னு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணது பகவான் தானே. இந்த மாதிரி சகல வஸ்தும் பகவான் சிருஷ்டிச்சுதான். நாம சிருஷ்டிக்கிறதுன்னு ஒண்ணு கிடையாது, நமக்கு இருக்கிறத வச்சு மாத்தி மாத்தி அனுபவிக்கலாமே தவிர நம்மளால சிருஷ்டிக்க முடியாது. அதனால ஒரு பக்கம் பார்த்தா நமக்கு ஆகார வஸ்துக்களை எல்லாம் சிருஷ்டிச்சார், இன்னொரு பக்கம் பார்த்தா நமக்கு ஆகாரத்துக்கான வசதியாக கையால் எடுத்து வாயில போட்டுக்கிறதுக்கு இதெல்லாம் சிருஷ்டிச்சிருக்கார், இன்னொரு பக்கம் பார்த்தா அது ஜெரிக்கிறதுக்கு ஏத்த மாதிரியான வசதியெல்லாம் சிருஷ்டிச்சிருக்கார். அதனால பகவான் பண்ண உபகாரங்கிறது கொஞ்சம் தான் கிடையாது. இது தவிர ஞானம் எல்லாம் கொடுத்துருக்க. அதனால
பகவானை என்றைக்குமே மறக்க கூடாதா, நமக்கு ஆகாரம் இலையில சாப்பிட உட்காரணும்னா கூட அப்ப பெருமாள் நினைச்சுண்டு அப்புறம் தான் சாப்பிடணும். ஆகாரத்தை ஆன்மீகத்துல என்ன சொல்றனா, ஆகாரத்தை வந்தோடனே கை கூப்பி பெருமாளுடைய பிரசாதத்தை நினைச்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். பெரியாழ்வார் சொல்ற நெய்யிடே நல்லதோ ஒரு சோறும் நேதமும் மத்தானி சேவகமுங்கிற, எனக்கு நல்ல ஆகாரம் கிடைச்சிருக்கேன், அதுவும் நெய்யோடு கூட ஆகாரம், அதுவும் நெய்யிடே நல்லதோ ஒரு சோறுங்கிறார். நெய்க்கு நடுவில் சோறா, நமக்கு சோத்துக்கு நடுவில் நெய் இருக்கும், சாதத்துக்கு நடுவில் தானே நெய் சேர்ப்போம் நாம, ஆனா வேற நெய் நெய்க்கு நடுவில் சாதம் இருக்கும். நெய்யிடே நல்லதோ ஒரு சோறும் நியதமும் மத்தானி சேவகமும், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன் சுகமா, கை அடைக்காயும், கையில வெத்தலை பாக்கு இருக்கு, வெத்தலை பாக்கு போட்டுக்கிற மாதிரி சௌக்கியம் இருக்குன்னு அர்த்தம். வெத்தலை பாக்கு பரவாயில்ல, துக்கம் வந்தா வெத்தலை பாக்கு போட்டுக்க முடியாது இல்லையா, அப்படி இல்லாமல் சௌக்கியமா இருந்தது. கழுத்துக்கு பூநடு, கழுத்துல ஆபரணம் இருக்கு, காதுக்கு குண்டலமும், காதுல குண்டலம் அது ஒன்றும் குறவு இல்லை. மெய்யிடை நல்லதோர் சாந்தம், சுகமா இருக்கிறதுக்காக சந்தனம், அந்த காலத்துல சந்தனம் பூசிட்டானோ ரொம்ப சௌக்கியமா இருக்கான் அர்த்தம், மார்பிளை சந்தனம்னா சந்தனம். அப்போ மெய்டே நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயிராக்க வல்ல, என்னை வெள்ளுயிராக்கிட்டான், நல்லவன் ஆக்கிட்டான் அர்த்தம். சாத்விகமாக நான் இப்படி இப்படி கெட்ட காரியத்துல போகாமல் பெருமாள் கொடுத்ததை அனுபவிச்சுண்டு சௌக்கியமா இருந்துருக்கேன். இப்ப இத்தனையும் கொடுத்தது யாரு, பெருமாள் தானே. அப்ப நீ என்ன பண்ணுவனா, பையுடையனாக பயக்கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே, நான் பதிலுக்கு பண்றதுன்னு கேட்டா அவனுக்கு ஒரு பல்லாண்டு பாட போறேன் பெருமாளுக்கு, இத்தனையும் எனக்கு கொடுத்துருக்கிற அதனால உமக்கு பல்லாண்டு அப்படின்னு பல்லாண்டு பாடுவேன் அப்படிங்கிற. பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுறதுக்கு நிறைய சொல்றாரோ இல்லையோ, அல்ல இந்த பாட்டு அழகான பாட்டு, நித்தியம் நம்ம பெருமாளுக்கு பல்லாண்டு சொல்லணும், நித்திய ஆகாரத்தில் இந்த பாட்டு கூட சொல்லலாம், பாசுரத்தை சொல்லிட்டு அவன் ஆகாரம் பண்ணலாம், பல்லாண்டு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து நித்தியம் ஆகாரம் சாப்பிடலாம். பெருமாள் கிட்ட இந்த மாதிரி கிருதஜ்ஞதையோடு இருக்கணும், கிருதஜ்ஞதை இல்லைன்னு வச்சுக்கோங்க, பெருமாளை மறந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அது மகாபாபம் ஆயிடும், அதான் எச்சரிக்கை. ஆழ்வார் சொல்றார், செய் நன்றி கொன்றேன் மின் துண்டீர்கள், ஒரு எச்சரிக்கை கொடுக்கற, செய் நன்றி கொன்றேன் மின், கிருதஜ்ஞதையை மறக்க வேண்டாம், பெருமாள் பண்ண உபகாரத்தை மறக்க வேண்டாம். பெருமாள் பண்ண உபகாரத்தை யார் மறப்பான்னு சொன்னா, அம்மா அப்பா செய்த உபகாரத்தை யார் மறக்கிறானோ அவன் தான் மறப்பான், அம்மா அப்பா இல்லாட்டா இவன் கிடையாது, இவனுக்கு வளர்ச்சி கிடையாது, இவனுக்கு பிறப்பு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா கூட அந்த அம்மா அப்பாவை மறந்துட்டு மாதா பிதாக்கள்கிட்ட தேசத்தோட இருக்கிறவன் அவன் என்ன மனுஷன்ல சேர்த்தி, அந்த மாதிரி தான் பகவானை மறந்துட்டு இருக்கிறவனும் அம்மா அப்பாவை மறந்துருக்க மாதிரி தான். பெருமாள் தானே அம்மா, பெருமாள் தானே அப்பா, தாயும் நீயேங்கிற, தாயும் நீயே சாயை தந்துகத்தலின், தந்தையும் நீயே முந்திரின்று அழித்தலின், உறவும் நீயே துறவாது ஒழிதலின், உற்றதும் நீயே சிற்றின்ப மின்னையின். சுவாமி தேசியம் தான் சாதிக்கிறார், தாயும் நீயே சாயை தந்து உகத்தலின், அம்மா மாதிரி உன்னுடைய நிழலை எனக்கு கொடுத்துருக்க, அம்மா தன்னிழல்லையே குழந்தை வளர்க்கிற பாருங்க, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியும் அம்மாக்குள்ளேயே இருக்கு, குழந்தைய பிறந்தப்பறம் தன் நிழலை விட்டு வெளியில அந்த குழந்தை விடுறது கிடையாது, அந்த மாதிரி நீ உன் நிழல்ல வச்சு என்னை ரட்சிக்கிறபடினால நீ தாய், தந்தையும் நீயே முந்தி நின்று அழித்தனின், முன்னாடி நின்று எனக்கு ரட்சணம் பண்றபடினால எனக்கு தந்தை நீ, குழந்தைக்கு ஏதாவதுனா உடனே ஓடி போய் ரட்சணம் பண்றவர் பிதா தானே, மற்றவரெல்லாம் ரட்சிக்க மாட்டேன், குழந்தை எங்கேயா விழுந்துருத்துன்னு வச்சுக்கோங்க, உடனே பக்கத்தாத்துக்காரன் தான் குழந்தை விழுந்துருத்து விழுந்துருத்துன்னு, ஆனா அப்பா வந்தா ஓடி போய் எடுத்து அந்த குழந்தைக்கு என்ன மருந்து பண்ணுவான், என்ன எல்லாத்தையும் பாப்பா இல்லையா, சாக்கடைக்குள்ள விழுந்துருத்த குழந்தை, அப்ப சாக்கடைக்குள்ள இறங்குவா, அம்மா அப்பா தான் இறங்குவா, மத்த பேர்ல வெளியிலேருந்து சொல்லுவா, அந்த மாதிரி பெருமாள் தானே அவதாரம் பண்ற, இங்க நம்ம நம்ம விழுந்திருக்கிற சம்சாரத்துல அவரும் வந்து விடுற, தந்தையும் நீயே முந்தினின் அழித்தலின், அதனால மாதா பிதாவாக துமேவ மாதாஜ பிதா துமேவன் இருக்கிற மாதிரி, அதனால பகவானையும் ஒரு நாளும் மறக்க கூடாது, அந்த மாதிரி மறக்கவே கூடாதுன்னு பார்த்தா சுவாமி தேசிகனையும் மறக்கவே கூடாது, அது சொல்றதுதான் இத்தனை ஆரம்பம். ஏன்னா நமக்கு மகா உபகாரம் சுவாமி தேசிகன் லேட்டா இன்னைக்கு நம்ம எல்லாம் கிடையாது, அருள் தரும் ஆரண தேசிகனே எங்கள் தூப்புல் தேவேன் பாட்டில் அழகா சொல்ற, தேசிகனுக்கு சொரூப நிரூபகம் அருள் தரும் அப்படின்னு நமக்காகவே அனுகிரகம் பண்ண, இப்ப பாதுகா சாஸ்திரம் பாராயணம் பண்ண போறோம், எங்களுக்கு பாதுகா சாஸ்திரம் விட நம்ம யாராவது கேட்டோமா, எங்களுக்கு ஸ்தோத்திரம் வேணும்னு கேட்டோமா, ஆனா எத்தனை கருணை இருந்தால் பிற்காலத்துல எல்லாம் உபயோகப்படும் சொல்லி பாதுகா சாஸ்திரம் பாடின, நம்மாழ்வார் ஆயிரம் பாடின மாதிரி அருள் கொண்டு ஆயிரம் இன்தமிழ் பாடினான் அப்படிங்கிற, நம்மாழ்வார் வந்து புளிமரத்தடியில உட்காந்துருந்த தியானம் பண்ணிட்டு இருந்த யோகத்துல, அவர் யோகத்துல கிருஷ்ணன் நேர பார்ப்பாரா இருக்கும், நம்மளால பார்க்க முடியாது, ஆனால் நமக்கும் பகவத் அனுபவம் வரணுங்கிறதுக்காக அவர் திருவாய்மொழி அருளி செய்தார். அப்ப அருளினான் அவ்வருமறையின் பொருள், அருள் கொண்டு ஆயிரம் இன்தமிழ் பாடினான் அருள் கண்டீர், பெருமாளுடைய அனுகிரகம் இருக்கட்டும், நமக்கு ஒரு பொழுதுபோக்குக்காக நமக்கு ஒரு ஆயிரம் பாட்டு பாடி கொடுத்தாரோ நம்மாழ்வார்,
நாமளா இருந்தா எத்தனையோ காரியம் இருக்கணும், எனக்கு இங்க காரியம் இருக்கு, அங்க காரியம் இருக்கு, அங்க காரியம் இருக்குன்னு சொல்ற போய் அவர் தியானம் பண்றவர். தியானம் பண்றவர் நமக்காக இறங்கி வந்து அத பாசுரங்கள்லாம் பாடியிருக்காரு. அந்த மாதிரி சுவாமி தேசிகன் வந்து எத்தனையோ பகவத் விஷயமான கிரந்தங்கள், இன்னும் பல காரியங்கள், காலக்ஷேபங்கள் எல்லாம் இருக்கச்ச கூட ரங்கநாதன் தான் அவரை கொண்டு எழுதி வச்சிருந்தார். பாதுகாப்பு சாஸ்திரம் நமக்காக பண்ண அருள் கொண்டு ஆயிரம் இன்தவன் பாடினான்னு சொல்ற மாதிரி தேசிகனும் அருள் கொண்டு ஆயிரம் இன்தவன் பாடினான்னு சொல்ல சுவாமி தேசிகன் சொல்ற ஒரு விதத்துல பார்த்தானா பாதுகையை பத்தி சொல்லும் போது பாதுகையை நீயும் நம்மாழ்வாரும் ஒண்ணுன்னு சொல்ற, அது சத்தியம்தாங்க. ஏன்னு கேட்டா நீ நம்மாழ்வாரா இருக்கச்சு ஒரு ஆயிரம் பாட்டு பாடினு, இப்ப என்னை கொண்டு ஆயிரம் பாட்டு பாடுற நீ தானே பாடுற அதுவும், அப்போ நம்மாழ்வார நீங்க ஒண்ணுதாங்கிறது இதுலயே தெரியுறது அப்படிங்கிற அந்த மாதிரியாக சுவாமி தேசிகன் எத்தனையோ உபகாரங்கள், எத்தனையோ கிரந்தங்கள் தமிழ்ல சாம்ஸ்கிருதி பிஹி, திராமிடி பிஹி, பக்வி பிஹி, கிருதிவித்யனான் பலவிதமான கிருதிகள்னால யாருமே விட்டு போகக்கூடாது. எங்களுக்கெல்லாம் சாஸ்திரங்கள்லாம் தெரியாது, ஏதாவது ஸ்லோகமா இருந்தா பரவாயில்ல அப்படின்னா அதுக்குதான் ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்கு. சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பம், சின்ன குழந்தைக்கு ஞானானந்த மகேந்திரன் சொல்லி கொடுப்பா, சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு வயசான பெரிய ஆச்சாரியன் வரைக்கும் எல்லாரும் தேசிய கிரந்தங்கள் படிக்கலாம். ஏன்னா இவளுக்கு சின்னதா ஸ்தோத்திரவாதங்கள் குழந்தைகளுக்கு சொல்லும்படியாக கைமெல்லாம் சொல்லித்தரல், அந்த மாதிரி குழந்தைகளுக்கு சொல்லும்படியாக சொல்லணும். எனக்கு அதெல்லாம் தமிழ் தான் வரும்னா அதே தமிழ் பிரபந்தம் எல்லாம் இருக்கு நிறையா. எனக்கு பாட்டா இருந்தா பரவாயில்லன்னா பாட்டா இருக்கு, ஸ்லோகமா இருந்தா பரவாயில்லன்னா ஸ்லோகமா இருக்கு, காவியமா இருந்தா பரவாயில்லன்னா காவியமா இருக்கு, சாஸ்திரமா இருந்தா பரவாயில்ல, வாதமா இருந்தா பரவாயில்லன்னா அப்போ வாத கிரந்தம் இருக்கு, பிராகிருதத்துல இருக்கு, இன்னும் சங்கீதம் வேற இருக்கு, இதுல நாட்டிய சாஸ்திரம் இருக்கு இல்லையா, நாட்டிய சாஸ்திரத்தை வச்சுதான் மெய்வீரத மாண்டியம் பண்ண தேசிகன் நட்டம் அபிநயத்தோட பாவம் ராகம் தாளத்தோட பரதமுனி வகுத்த நாட்டிய சாஸ்திரத்தின்படியே கூறுகிறோம் அப்படிங்கிற ஆரம்பத்துல பரதமுனிவர் தானே நாட்டிய சாஸ்திரம் எடுத்தார், பரதநாட்டியம் பரதசாஸ்திரம் பரதநாட்டிய சாஸ்திரம் இருக்கு புஸ்தகம் இருப்போம். பாரதாயத்தான பாவம் ராகம் தாளம், அதனால பரதன் பேர் அவருக்கு. பாவம் ராகம் தாளத்தோட பரதமுனிவர் வகுத்த நாட்டிய சாஸ்திரத்தின்படியே கூறுகிறோம் சொல்லிட்டு ஹஸ்தி மகாத்மன் சொல்ற. அப்ப நாட்டியம் பிடிக்குங்கிறவா கூட தேசியம், யாருமே தேசியம் கிட்டே தப்பிக்க முடியாது, எதுவானாலும் சரி தேசியம் கிட்ட இருக்கு, இங்க இல்லையும் கிடையாது. நான் என்ன எனக்கு எனக்கு அனுகுணமா தேசியம் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு குறவும் இல்லாம எல்லாருக்கும் எல்லாம் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் சுவாமி தேசியம் வந்திருக்கு. அதனால அருள் தரும் ஆரண தேசியங்கிற அப்படின்னால நமக்கு வந்து பரம அனுகிரகத்தோடு கூட எத்தனையோ கிரந்தங்கள் தேசியம் பண்ணவே தான் நாம இருக்கோம். இல்ல இல்லாட்ட ஸ்தோத்திரவாதம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பாதுகாப்பு சாஸ்திரம் இல்ல, ஸ்தோத்திரவாதம் இல்ல, தேசிய பிரபந்தம் இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், நமக்கு வேற என்ன கதியா இருக்க முடியும். அது மாதிரி அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் கூட ஸ்ரீமத் ராமாயணம் முதலானுடைய அர்த்தங்கள், திருவாரூரினுடைய அர்த்தங்கள் எல்லாத்தையும் சொல்லவே தானே எல்லாத்தையும் நம்ம அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம் மொத்தத்தையுமே. அதனால அருள் தரும் ஆரண தேசிகனே எங்கள் தூப்புள் தேவே, ஒரு கவிதார்த்திக சிங்கமே வாதியர் வாழ் வருத்தாள், இன்னும் நமக்கு பிரதிபந்தமா யாராவது தடையா யாராவது வந்தா வச்சுக்கோங்க அவளையும் ஒழிச்சுட்டார். அப்பவே நீ இதை சொல்லக்கூடாதுன்னா ஸ்ரீரங்கத்துல திருவாமி சொல்லக்கூடாதுன்னா அவளை ஒழிச்சுட்டார், காஞ்சிபுரத்துல திருவாமி சொல்லக்கூடாதுன்னா அப்ப அவளை ஒழிச்சுட்டார், யார் யார் எங்கெங்க எதை பண்ணக்கூடாதுன்னு அவ மொத்தத்தையும் ஒழிச்சு எல்லாத்தையும் நல்லா நடத்தி காமிச்சுட்டேன். அதனால ஸ்ரீரங்கத்துல மாத்திரம் இல்லாமல் எல்லா ஊர்லயும் இன்னைக்கு சீமன் ஸ்ரீரங்க சீம் அனுபத்ரவாம் அப்படின்னு சொல்ற உபதிரவம் இல்லாமல் ஆச்சரியமா நடந்துட்டு இருக்கேன்னா சுவாமி தேசியனுடைய அனுகிரகம் தான் காரணம். அதனால கிருத்தஜனா இருக்கணும்னா சுவாமி தேசியன் பண்ண உபகாரத்தை ஸ்மரிக்கணும், இல்லாட்டா கிருத்தஜன் ஆயிடும் யாரா இருந்தாலும். அதனாலதான் எல்லா கோயிலையும் தேசியம் நடந்திருக்காரு மொத்த கோயிலையும், ஆனா யோசிச்சு பார்க்கணும். அப்படியே முடிச்சுட போறேன். இப்போ விஷயம் என்னன்னு கேட்டா ஆச்சாரியர்கள் எல்லா ஆச்சாரியாலும் கோயில்ல எல்லா கோயிலும் இருக்க மாட்டான். இப்ப தேசிகனுக்கு முன்னாடி பார்த்தோம், பாஷ்யக்காரருக்கு அப்புறம் தேசிகனுக்கு அப்புறம் வந்து ஆச்சாரியர்கள் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன். பாஷ்யக்காருடைய சிஷ்யர் திருக்குறையை பிரான் பிள்ளா, அவருடைய சிஷ்யர் நடாதூரம்மாள், அவருடைய சிஷ்யர் எங்களாழ்வார், அவருடைய சிஷ்யர் அப்புள்ளார், இவெல்லாம் எந்த கோயில இருக்கா? பாஷ்யக்காரர் எல்லா கோயிலையும் இருக்காரு. அந்த மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாஷ்யக்காருடைய சிஷ்யர் எம்பார், அவருடைய சிஷ்யர் பாஷ்யார் சிஷ்யர் எம்பார், அவருடைய சிஷ்யர் பராசர பட்டர், அவருடைய சிஷ்யர் நஞ்சியர், அவருடைய சிஷ்யர் நம்பிள்ளை, இவெல்லாம் எந்த கோயில இருக்கா? அப்போ பாஷ்யக்காரர் எல்லா கோயிலையும் இருக்க, அதுக்கப்புறம் தேசிகன் வந்து எல்லா கோயிலையும் இருக்க, எல்லா திவ்ய தேசத்துலையும் தேசியம் இருக்க. என்ன காரணம்னா இவெல்லாம் ஆச்சாரியாள் தான், தேசியன் காட்டிலும் சிரேஷ்டமான ஆச்சாரிய பரம்பரையில முன்னாடி இருக்க. ஆனால் எதை மறந்தாலும் மறக்கலாம், தேசிகன் பண்ண உபகாரத்தை சம்பிரதாயத்துல யாருமே மறக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா திவ்ய தேசத்திலயுமே எல்லா தென்னாச்சாரிய சம்பிரதாய திவ்ய தேசத்துல கூட தேசிகன் வேதாந்த, ஏன்னா அது அது மறந்தா அது பெரிய பாபம். தேசியன் பண்ண உபகாரத்தை மறந்தாச்சுன்னா அது பெரிய பாபத்துல போய் சேர்ந்துடும். அதனால
அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. பாஷ்யகாருக்கு முன்னாடி கூட எத்தனையோ ஆச்சாரியர்கள் இருந்தா. இப்ப பெரிய நம்பிக்கை பாஷ்யாருடைய பிரதானமான ஆச்சாரியர். அவர் எந்த கோயில இருந்தார், எந்த கோயில இருக்கார், மதுராந்த மாதிரி மதுராந்தத்துல இருக்கார். என்ன கேட்டானா, பாஷ்யகாரர் எல்லா கோயிலையும் வேல் இருக்கணுங்கிறது அந்த காலத்துல பாஷ்யகாரே பண்ண ஏற்பாடு. அது தன் திருமணியை தானே அமைச்சுட்டார் இல்லையா, அது பகவத் சங்கல்பத்தினாலே. அந்த மாதிரி ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் தேசிகனுடைய விக்கிரகத்தை ஏல பண்ண ஒரு ஏற்பாடு பண்ணி, தேசிகனே தன் கையால தன் திருமேனியை ஏற்பாடு பண்ண ரங்கநாதன் வந்து இது உபதேச முத்திரையோடு கூட இது வேணும் அப்படின்னு சொல்லி நியமனம் பண்ண. உபதேச முத்திரையோடு கூட இருக்கணும், நீர் வந்து கை கூப்பிண்டெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா வேதாந்த ஆச்சாரியர் தானே நீர், ஆச்சாரியர் வேதாந்த ஆச்சாரியன் பெயர் கொடுத்தது யாரு, ரங்கநாதன் தானே பெயர் கொடுத்தார். நான் கொடுத்த பெயருக்கு ஏத்த மாதிரி தான் நான் ரூபம் கொடுக்கணும், பெயர் வேறு மாதிரி ரூபம் வேற மாதிரி அப்படின்னு இருந்தா நல்லா இருக்காது. அதனால உம்முடைய வேதாந்த ஆச்சாரியன் நான் கொடுத்த திருநாமத்துக்கு ஏற்ப நீர் உபதேச முத்திரையோடு கூட கையில ஸ்ரீகோஷத்தோடு கூட நீர் திருமேனி அமைக்கணும் ரங்கநாதன் சொல்ல, அப்படியாக தேசியின் திருமேனி ரங்கநாதன் அனுகிரகத்தினாலே வந்த திருமேனி. அதனாலே பெருமாள் திருவுள்ளப்படியாக இத தேசியன் அன்னைக்கே அர்ச்சாவதாரத்தில் ஏழிட்டார். அதனாலதான் கிருதஜ்ஞதை மறக்காம இருக்கணுங்கிறதுக்காக எல்லா திவ்ய தேசங்களையும் தேசியனை ஏழப்பள்ளி எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த மாதிரிதான் நமக்கு அந்த பாக்கியம், இது செய்யலைன்னா கிருதஜ்ஞனால ஆயிடுவோம். தேசிகன் சந்நிதியில தேசியனுக்கு சரியான இது இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நம்ம கிருத்தக்னால் தான், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதனால நம்ம இதை பின்னதுனால பெரிய காரியம் ஒன்றும் பண்ணலை, நம்ம கிருத்தஜ்ஞதையை நம்ம காப்பாத்திக்கிறோம். இப்போ இந்த மாதிரி இந்த திருமையத்துல இந்த ஒரு ஆச்சரியமான சன்னிவேசத்துல கோயிலுக்கு நேர தேசியன் எந்த ஊர்லயும் கிடையாது அப்படி எனக்கு தெரிஞ்சு. பெருமாள் சனி திவ்ய தேசத்துல பெருமாள் சந்திக்கு நேர எதிராக ஒன்னும் பண்ண வேண்டாம், கதவை திறந்தாலே போறோம், வேற ஒன்னும் பூஜை கூட பண்ண வேண்டாம், அப்படி நேரம் இருக்க. ஏன்னா பெருமாளுக்கு பண்ணா இவருக்கும் வந்துடும் நேரம், அந்த மாதிரி நேரம் இருக்க, அதுக்காக சொல்றேன். அதனால அப்படிப்பட்ட ஒரு அழகான சன்னிவேசத்துல தேசியன் இருக்க. அதனால நம்மளுடைய பரம பாக்கியமாக நாம என்ன பண்றோம் கேட்டா, இதோட சின்ன கைங்கறி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப தேசிய தரிசினி அமைப்பிலையும் இன்னும் சில பேருமாக எல்லாருமா சேர்ந்து சுவாமி தேசிகனுக்கு நம்ம வந்து ஏதாவது உபச்சாரங்கள், அதாவது அதிகப்படியா ஒன்றும் இல்லை, இருக்கிற உபச்சாரத்தை நம்ம விடாது பண்ணணும். அதுவும் குறைஞ்ச பல திவ்ய தேசங்கள் அதுவும் குறைஞ்சு போக முடியாத ஒரு ஸ்திதி இருக்கு. அப்புறம் நாம இருந்து பிரயோஜனம் கிடையாது. அதனால நம்ம கிருத்தினால இருக்கக்கூடாது, அம்மா அப்பாவும் மறக்கக்கூடாது, ஆச்சாரியனும் மறக்கக்கூடாது என்ன ஆனாலும். அதனால இப்படியாக கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கைங்கரியம் மேலும் தொடர்ந்து அபிவிருத்தம் ஆகணும். தேசிகன் எந்த திவ்ய தேசத்துல தேசியம் இருந்தாலும் அவருக்கு உபச்சாரங்கள்ல எந்த குறவும் இல்லாமல் நன்னா நடக்கணும் அப்படிங்கறதையே நாம பிரார்த்திக்கணும். அதுக்காகவே நம்ம வாழ்நாளை சமர்ப்பிக்கணும். அதுக்காக தான் நாம இப்போ பாதுகா சகஸ்திர பாராயணம் பண்ண போறோம். ரொம்ப ஆச்சரியமான இருந்தா தேசியன் ஸ்ரீரங்கத்துல இருந்தே பாதுகா சகஸ்திரம் பண்ணிட்டு 100 வருஷம் சதமிக சரதஸ்தே சிராவியம் சமிருத்தியம் அப்படிங்கிற பெருமாள் கிட்ட போய் எனக்கு 100 வருஷம் கொடுங்குற தேசியன் யாரும் கேட்க மாட்டான். யாரா போய் எனக்கு 100 வருஷம் கொடுங்க கேட்பாளா பெருமாள் கிட்ட, இல்ல தேசியம் தான் கேட்பாள். அதனால பிறவி வேண்டேன்னு நான் சொல்றேன், எனக்கு ஜென்மம் வேண்டாம்னு நான் சொல்றேன், எனக்கு 100 வருஷம் கொடுங்க கேக்குற தேசிகன் பெருமாளே பாக்குற. எல்லாரும் மோட்சம் கேட்பா, நீ வந்து 100 வருஷம் கொடுங்க கேக்குறாரு எதுக்கா அப்படின்னா, சிராவியம் சமிருத்தியம் அப்படிங்கிற நான் பாதுகா சாஸ்திரம் சொல்லிட்டு இருக்கணும். அதுக்கான 100 வருஷம் அப்படிங்க பாதுகையினுடைய பிரபாவத்தை சொல்லணும் ஸ்ரீரங்கத்தால். இங்க ஸ்ரீரங்கத்துல பாதுகா பிரபாவத்தை நான் சொல்லிட்டு இருக்கணும், அதுக்காக 100 வருஷம் கொடு அப்படின்னு கேட்டார். அந்த மாதிரி தேசிகன் நமக்கு அந்த அனுகிரகத்தை கொடுத்துருக்க, பாதுகா சாஸ்திரம் சொல்றதுக்கான அனுகிரகத்தை கொடுத்துருக்க. தேசிகன் சிறந்தியிலே பாதுகா சாஸ்திரம் சொல்வோம். அது மூலமாக இந்த கைங்கரியம் உத்தரோத்தரம் அபிவிருத்தம் ஆகணும். அவருக்கும் நமக்கும் இந்த சுவாமிக்கும் இந்த கைங்கரியம் பண்றவா எல்லாருக்கும், அப்புறம் நமக்கும் இந்த கைங்கரியம் மேலும் மேலும் அபிவிருத்தம் ஆகணும் என்பதாக நம்ம பிரார்த்திப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.